இப்படிதான் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அம்மாவையும் குழந்தையும் ஒன்னா வச்சிருப்பாங்க. இந்த டவுன் ஆஸ்பத்திரியில எப்படி தெரியுங்களா, அம்மா ஊரே ஒரு ரூம்ல டிவி பார்த்துட்டு இருக்கு, எது முதல் நாள் பிள்ளை பூரா இந்த குழந்தைக்கெல்லாம் டோக்கன் நம்பர் கொடுத்து பண்ணையில கோழி குஞ்சு அடிச்சு வைப்பான் பாருங்க, அந்த மாதிரி அது தனியா அடிச்சு வச்சிருப்பான். இப்படித்தான் நம்ம ஊர்ல இருந்து ஒரு நாளால அந்த குழந்தைய பார்க்க போக, டோக்கன் நம்பர் 3 அப்படின்னு நர்ஸ் அம்மா கொண்டு வந்து ஒரு குழந்தைய நிக்க, உடனே நம்மளால சுத்தி நின்றுட்டு கும்மி அடிக்கிறான். எப்படின்னு கேளுங்க, கண்ணு அப்படியே அவங்க அம்மா மாதிரியே, காது அப்படியே அவங்க அப்பா மாதிரியே, மூக்கு அப்படியே அவங்க தாத்தா மாதிரியேன்னு திடீர்னு இன்னொரு நர்ஸு பிள்ளை ஒடியாந்து சொல்லுது, ஐயோ குழந்தை மாறி போச்சுங்க, டோக்கன் நம்பர் 7 உங்கள் குழந்தைன்னு. சரி குழந்தை குழப்பு தான் இப்படி ஆகி போச்சுன்னு, சரி குழந்தைய பார்த்தா அம்மா எப்படி இருக்குதுன்னு அங்கே போய் பார்த்தா அது ஆண்ட்ராய்டு ஃபோனில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. எப்படின்னு கேளுங்க, எப்படி குழந்தையை பார்த்துக்கொள்ள ஆள் தேவை, 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ, 20,000 சம்பளம். 20,000 சம்பளமா? சத்தியமா நடுவரே பெங்களூர்ல 20,000. அந்த அட்ரஸ் கொடுமா, நாங்கள சும்மா இருக்கிற ஆளுக்கு இப்ப போயிரறோம். நாங்கள பிஎஸ்சி டபுள் டிகிரி படிச்சு போட்டு நான் வாங்குறது 2,500, குழந்தையை பாத்துக்கிறதுக்கு 20,000, 3 வேளை சோறு பிரியம்மா. அதுதான் பாருங்க, ஒரு ஆயாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்த்தனாங்கன்னா எங்க கிராமம், அதுவே ஆயம்மா வளர்த்தனா அதுதான் இவங்க நகரம். நம்ம ஊர்ல எல்லாம் இந்த வாழை இலையில தான் சாப்பாடு போடுவாங்க, ஏன் தெரியுங்களா, வாழை இலையில மட்டும்தான் வெட்டினதுக்கு அப்புறமா ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய திறமை இருக்கு. அதனாலதான் பாம்பு கடிச்சாலும் சரி தீ காயம் பட்டாலும் சரி வாழை இலை போத்தி படுக்க வைப்பாங்க, அப்பதான் சீக்கிரம் அந்த காயம் ஆறும் அந்த எரிச்சல் குறையும்னு. ஆனா இந்த காலத்துல இந்த காலங்கிறதோட விடுங்க, இந்த டவுன் பக்கத்துல எப்படி தெரியுங்களா, இந்த நான் ஸ்டிக் டவா டவான்னு ஒன்னு இருக்குல்ல நடுவரே, கிடையாது. நீங்க வந்து இப்ப அடுத்து வருவாங்க பாருங்க, அந்த எணியில இருந்து 2 பேர் வந்து, யார் வீணா போல மஞ்சினா, அதை எப்படி நடுவரே என் வாயால சொல்லுவேன், என்ற வாயால சொல்றதுல இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, ஊர பான்சர் போய் மஞ்சினா. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்து வந்து எங்க இதுல வந்து எல்லா வசதியும் கிடைக்குது, எங்க ஊர்ல வந்து நல்ல கல்வி கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குது, நல்ல கார் கிடைக்குது, நல்ல வீடு கிடைக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நிம்மதி கிடைக்குதா, அந்த நகர வாழ்க்கையில நிம்மதியை இழந்து நொந்து நூலா போய் ஒருத்தன் கவிதை எழுதுறான் பாருங்க, வரவு 8 செலவு 10, பாதி சம்பளம் உண்மையினா பாதி சம்பளம் பொய்னா, மாச சம்பளம் வந்ததுனா மகராசனா வாழுவனா, 20 தேதி ஆச்சுனா இடிஞ்சு போய் நிப்பண்ணா, எடுத்து சொன்னா பொண்டாட்டி கோவைக்கிறா, எதமா சொன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் கூட முறைக்கிற மாதிரி பாக்குறான், குடத்து தண்ணிய வச்சுக்கிட்டு குடும்பமே குளிக்குதுன்னா, குடிக்க தண்ணி பிடிக்க போனா அங்க மைத்து புடி சண்டைனா, இதுல நிம்மதி எங்கிருந்துனா வரும்னு கேக்குறான் மனசு நொந்து போய். அதுதான் நடுவரே, என்ன பெருமைனா ஏகாலி அட கைத்து பெருமையடா தன்னாசின்ற கணக்கா, பெருமைக்கு வேணா நீங்க நகரத்துல வாழலாம், ஆனா நிம்மதியா வாழணும்னா எங்க கிராமத்துக்கு தான் வந்தாகணும். ஏன் தெரியுமா, சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின சாமி இல்ல, அதே மாதிரிதான் கிராமத்தை விட நிம்மதியான வாழ்க்கை வேற எங்கேயுமே இல்ல. நம்ம கிராமத்துக்கும் நகரத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லட்டுங்களா, சொல்லுமா, சொல்லுன்னு கேட்டா தான் நடுவர் சொல்லலாம்னு ஒரு ஆசை வரு. அப்படியா, தூங்கிட்டீங்களா நடுவரே, நீ பேசுனது அப்படியே மயங்கி பாத்துக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன் இந்த கொளஞ்சு காட்டூர்ல சோத்த கம்மியா போடுங்கறானே கேக்குறாங்களா, அது கோழி அடிச்சு குழம்பு வச்சு சோத்த போட்ட இப்படி, அதுதான் நம்ம சும்மா சோறு போட்டாலும் கொரட்டி விட்டு தூங்குவோம், கொரட்ட கோயம்புத்தூர் வரைக்கும் கேக்கு, இப்ப நம்ம கறிச்சோறு தின்னு விட்டு வந்தா அப்படித்தான் நடுவரே இருக்கு. சரி நகரத்துக்கு கிராமத்துக்கு வித்தியாசம் சொல்லட்டுங்களா, சொல்லுமா, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா அது கிராமம், சரி அதுவே பொண்ணுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா அதுதான் நகரம். நாங்க பட்டியில ஆடு வளர்த்தினாதான் நீங்க சட்டியில குழம்பு வைக்க முடியும், நல்லா சம்பாதிக்கணும்னா வெளிநாட்டுக்கு போலாம், கொஞ்சம் நாகரிகத்தை வளர்த்துக்கணும்னா நகரத்துக்கு போலாம், ஆனா நிம்மதியா வாழணும்னா எங்க கிராமத்துக்கு தான் வந்தாகணும். ஏன் கிராமம் கிராமம்னு எதேதோ ஊர் எடுப்பானே, நம்ம கொளஞ்சு காட்டூர் எடுத்துக்கோங்க, நம்ம ஊர்ல இருந்து எத்தனையோ பேரு சென்னை மும்பை டெல்லி பாம்பேன்னு எத்தனையோ ஊருக்கு வந்து பொழைப்புக்காக போறாங்க, ஆனா ஒரு நோம்பி நொடின்னு வந்தா, ஒரு தீபாவளி பொங்கல்னு வந்தா மனசு சொந்த ஊரை தேடி வருதா இல்லையா.